இது ஈச்சை மரம் ஈச்சை மரம்னா அங்கே கிராமத்துலலாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இதில் ஈச்சம்பழம் இருக்கும் ஈச்சம்பழம் கீழே விலகு விலகு பறிச்சோ சா அந்த மட்டை இதெல்லாம் கொஞ்சம் திக்காக நம்மளை சொர நம்மளை குத்திரும் இதை அப்படியே கொக்கியோ ஏதாவது வச்சு பறித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈச்சம்பழம் நல்லா கொத்து கொத்தாக பழம் தொங்கும் கத்தி கத்தி வந்து அந்த காலத்துலலாம் ஆயுதமாக பயன்படுத்துச்சு எந்த ஒரு பேட்டைக்கோ அடுத்தவங்க பொருளுக்கு எங்கேயும் போகக்கூட மாட எது தொட பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதை பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து சமையலுக்கு ஒரு வீட்டில் பத்து கத்தியோட வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு கத்தி கிடைக்கிறதே பெருசு யாருக்கும் இதை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு கொடுக்கவும் பயப்படுவாங்க அந்த காலத்துலலாம் இப்போலாம் இது நிறைய செய்ய பண்ண நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ நாள் போக நிறைய இரும்பு கிடைச்சுக்க செஞ்சிட்ருக்கோம் பாவி கிணறு வந்து இதில் நம்ம தண்ணி வேணும்னா எடுத்துக்கலாம் வேணாட்டி இது மோட்டார் போட்டாலே தண்ணி வரும் இந்த பாவி இல்லாதவங்க வீடே நிறைய பேர் கிராமத்துலேயோ டவுன்லையோ இருக்க முடியாது இஷ்டத்துக்கு இதை வச்சுக்கிட்டு எடுத்துக்குவாங்க மோட்டார் வச்சுக்குவாங்க சொந்தமாக அப்படி மோட்டாரில் கரண்ட் இல்லை ஏதோ மறந்துட்டு போடலனா இந்த கிணத்துலேருந்து எடுத்துக்குவாங்க பாதுகாப்பாக மூடி வச்சுருப்பாங்க இது கோடாரி இது கோடாரி மரம் உடைக்கவெல்லாம் பயன்படும் மண்ணெல்லாம் வெட்ட மாட்டாங்க மண் வெட்டினா ஷார்ப்பு போயிடும்ன்ட்டு மர வெட்டை பண்ணன்னு சொல்லிட்டு மரவெட்டிகள் மரவெட்டியெல்லாம் வெட்டி இதை கொண்டு போய் தான் மரமெல்லாம் வெட்டி எடுத்துடுவாங்க இது சுத்தில் ஹேமர் சொல்லுவாங்க இது வந்து நல்லா பின்னாடி பக்கம் நல்லா தட்டு தட்ட எது ஒன்றும் ஆணி உள்ளே போயிடும் அது எதாவது பிச்சு எடுக்கணுன்னா முன்னாடி பக்கம் ரெண்டுக்கு தெரியுது பாருங்க அது இது தட்டுறதுக்கும் அந்த ஆணி ஏதாவது தேவையில்லைன்னா பிடுங்கி மறுபடியும் அடிக்கிறதுக்கும் பயன்படும் இது ரெண்டு வசதியோடு இருக்குது இந்த சுத்தில் முன்னாடியெல்லாம் ஒரே ஒரு பக்கம் தட்டுற மாதிரி இருக்கும் கல் உடைக்க கல் உடைக்க அந்த ஆணி அடிக்க ஒரே ஒரு பக்கம் அந்த பின்னாடி பக்கம் இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ வந்து ரெண்டு மா ரெண்டு டைப்பும் வந்திருக்கு ஆணி அடித்து ஏதாவது கோணையாக போயிட்டாலோ நல்லா அது வளைஞ்சிட்டாலோ இந்த முன்னாடி பக்கம் இருக்கிற ரெண்டு கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் பிடுங்கிடுறலாம் பிடிங்கி மாதிரி அடி பக்கம் அதை அடிக்கலாம் முன்னாடியெலாம் ஒரே ஒரு பக்கம்தான் வரும் இப்போ ரெண்டு பக்கம் வந்துடுச்சு